ஹாய் என் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆட்டுக்குட்டி கிராஃப்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆல் கொடுத்துடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக ஒரு வால் ஹேங்கிங் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க தொடப்ப குச்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு இதே மாதிரி அழகாக பேப்பர் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த எட்ஜஸ்ட்டில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கும் அவ்வளோதான் இப்படி தான் பேப்பர் ஸ்டிக்ஸ் பண்ணணும் நிறையா பேப்பர் ஸ்டிக் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க கிராஃப்டுக்கு தேவையான அளவு செஞ்சு அதில் வந்து பிளாக் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு கார்ட்போர்டு வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்து நீங்கள் இது மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டாக இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு கார்ட்போர்ட் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்துட்டு பிளாக் கலர் பேப்பர் வச்சு ஏ ஃபோர் ஷீட் வச்சு நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம் இதை வந்து நாம் ரேப் பண்ணி முடிச்சாச்சு வந்துட்டு இப்படியே இருக்கட்டும் நம்ம அந்த ஸ்டிக்ஸில் ஒட்டுறதுக்காக லீஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சைஸில் வந்துட்டு நீங்கள் நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் பெரிய லீஃப் அப்புறம் கொஞ்சம் குட்டி லீஃப் வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பெரிய ஸ்டிக்ஸ் வந்து எயிட் ஸ்டிக்ஸும் குட்டி ஸ்டிக்ஸ் வந்து எயிட் ஸ்டிக்ஸும் அதை விட குட்டி ஸ்டிக்ஸ் வந்து பதினாறு ஸ்டிக்ஸும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க கார்ட்போர்டில் மார்க் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா அந்த கார்ட்போர்டை எடுத்துகிட்டு குட்டியாக நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க சும்மா ஜாஸ்ட் இது ஒரு மெஷர்மெண்ட்காக தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா க்ளூ ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கோட்டு மேலே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பெரிய ஸ்டிக்ஸ் வந்து எயிட் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த எயிட் ஸ்டிக்ஸையும் நம்ம இப்படி ரேண்டமாக ஒட்டிக்கலாம் எதுக்காக மார்க் பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் நம்ம ஒட்டும்போது ஒரு கொஞ்சம் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் எயிட் ஸ்டிக்ஸ் பெருசாக ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டியாக வந்துட்டு எயிட் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் அதை விட இன்னும் குட்டியாக எயிட் வந்து பதினாறு ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அது எல்லாத்தையும் நாம் இப்போ இதில் அழகாக ஒட்ட போகிறோம் இப்போ வந்து நம்ம பெருசாக இருந்த எயிட் ஸ்டிக்ஸையும் ஓட்டி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நான் ஓட்டுறது கொஞ்சம் அந்த பெரிய ஸ்டிக்ஸை விட கொஞ்சம் வந்துட்டு மெஷர்மெண்ட் கம்மியாக வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து நம்ம எயிட் பீஸ் தான் ரெடி பண்ணியிருந்தோம் அந்த எயிட் பீஸையும் நம்ம இப்படி இதில் வச்சு ஒட்டிக்கிடலாம் லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ரொம்ப குட்டியாக சும்மா நம்ம ஃபிங்கர் சைஸ் தான் இருக்கும் இதையும் வந்துட்டு இந்த கேப்பில் நம்ம வந்து ஒட்ட போகிறோம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து சிக்ஸ்டீன் பீசஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சிக்ஸ்டீன் பீசஸையும் நம்ம இதில் வந்து இப்படி ஒட்டிக்கிறலாம் நம்ம வந்து ஒட்டி முடிச்சிட்டோம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பெரிய லீஃப் அப்புறம் கொஞ்சம் குட்டி லீஃப்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நாம் வந்து இதில் ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பெரிய லீஃப் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு மடிப்பு பகுதி மேல் பக்கம் வர மாதிரி மேலே நல்லா எம்போஸிங்காக தெரியிற மாதிரி பெரிய ஸ்டிக்ஸில் இந்த பெரிய லீவை வந்து நாம் இப்போ ஒட்டிக்க போகிறோம் அதுக்கப்புறமா அந்த குட்டி ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா குட்டி ஸ்டிக்ஸில் நாம குட்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லீவ்ஸ் எல்லாம் நாம ஒட்டிக்க போகிறோம் மடிப்பு வந்து மேல் பகுதி இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க மாற்றி ஒட்டிடாதீங்க குட்டியாக இருந்து அந்த லீஃபையும் நாம் இப்போது ஒட்டி முடிச்சுட்டோம் அதுக்கப்புறமா ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக நம்ம வந்து ஸ்டிக்ஸ்லாம் ஒட்டணும் இல்லையா அதில் வந்துட்டு நான் தெர்மோக்கோல் பால் வந்துட்டு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மிடில் அதுக்கு முன்னாடி இன்னொரு கார்ட்போர்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கார்ட்போர்டில் க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து மிடில் இதை நாம் வச்சு இப்படி ஒட்டிடலாம் ஒட்டியாச்சு இது சும்மா எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் இதுக்கு மேலே பேப்பர் ஃப்ளவர் நான் ஒன்று வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுருந்தேன் கலரில் ஒரு ஃப்ளவர் வந்து நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதே மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் அந்த ஃப்ளவரை வந்து நான் மிடிலில் ஒட்டிக்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே தெர்மோக்கால் பால் வந்துட்டு இந்த குட்டி குட்டி ஸ்டிக்ஸில் நம்ம ஒட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம இதில் ஒட்டி நம்மளோட கிராஃப்டை வந்து முடிச்சுக்கிடலாம் ஒட்டி அப்புறம் நம்ம வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடும் இதை வால்ல ஹேங் பண்ணி பார்க்கலாம் பேக் சைடு வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி நீங்கள் வால்ல ஹேங் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக அழகாக க்யூட்டாக ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்